தினசரி மன்னா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தினசரி கடமை என்று ஒழுங்காக வாழ்க்கையில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடைபிடிக்கிறோம். தினமும் காலையில் எழும்புவது முதல் அன்றாடக வேலைகளை செய்வதிலும், பிழைப்பிற்கு என்று பணம் சம்பாதிப்பதிலும், பணம் சம்பாதிக்க படிக்கவும், படித்தவுடன் வேலை, வேலை வந்தவுடன் திருமணம், பிறகு பிள்ளைகள், அவர்களுக்காக தேவைகள் சந்திக்கப்பட உழைப்பு, இவைகள்தான் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் முறையாக கிரமமாக நடைபெறுகிறது. தினமும் இந்த செயல்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து போகக்கூடியது. இவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிக பிரயாசத்தோடு, ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் இருட்டும் வரை கடினமாக பிரயாசப்பட்டு முயற்சியும் உழைப்பும் எடுக்கின்றனர் ஜனங்கள். இதுதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இவைகள் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் நித்திய ஜீவனுக்காக நாம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால், தனிப்பட்ட உழைப்புக்கு 8 மணி நேரம் அல்லது 9 மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டாலும், சரீர ஓய்வுக்கென்று 8 மணி நேரம், மீதி 8 மணி நேரம் இதை எப்படி செலவு செய்கிறோம்? சொந்த பிரயோஜனத்திற்கு 8 மணி நேரம் என்றால், தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் என்று நாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, 2:30 நிமிடங்கள் நாம் தேவ சமூகத்தில் சரியாக கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வழிநடத்தப்படுகையில் இறைச்சி கிடைக்காமல் மோசேக்கு விரோதமாக வனாந்தரத்தில் முறையிட்ட போது, கர்த்தர் அவர்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார். ஜனங்கள் விடியற்காலத்தில் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய அப்பத்தை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் எடுத்ததை அடுத்த நாளுக்கும் சேமித்து வைக்க நினைத்து சோம்பல் பட்டு சேர்த்து வைத்தால் வெயில் ஏற ஏற அது உருகி போய்விடும். ஒரு நாள் விடியற்காலத்தில் எடுத்து சேர்த்து வைக்கும் மண்ணா அடுத்த நாள் விடியற்காலம் வரைக்கும் மீதியாய் வைத்தபோது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அதனால் அந்தந்த நாளுக்கு புசிக்கும் அளவுக்கு உரியதை மட்டும் எடுத்து வைத்து கொண்டார்கள். வனாந்தரத்தில் கானான் பயணத்தில் தேவன் இவர்களை இப்படியாக வழிநடத்தினார். தேவ ஜனமே, ஆவிக்குரிய நித்திய ஜீவனுக்கென்று தினசரி பிரயாசம் முயற்சி தடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும். அதிலும் மிகவும் முக்கியமாக மன்னா என்கிற தேவ வார்த்தை. அது எப்படி ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்டதோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தின் அதிகாலை வேளையில் ஜெபித்து வேதம் வாசித்து அதை பெற்றுக்கொண்டு அதை தியானிக்க நேரம் கொடுத்தால் அது அந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 119:65 உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்லுவது போல வசனத்தை, தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு தியானிக்க நேரம் எடுக்கும் பொழுது அது நம்மை நன்றாய் நடத்தும். அதுவே நாள் முழுவதும் தியானமாய் இருக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் நித்திய ஜீவனுக்கு ஏற்றவராக நம்மை உருவாக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.